இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜீசஸ் ஆப் சேனல் வழியாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இயேசுக்கே மகிமை. இந்த கிறிஸ்மஸ் திருநாளில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் அவருடைய பிறப்பை பற்றி தெரியாத இருக்கிற மக்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் இப்போ நம்ம பேசுவோம். லூகா நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையிலும் மரியா கிட்ட கபேரியல் தூதர் போய் உரையாடியதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் என்ன செய்கிறாருன்னா, கபேரியல்ன்ற ஒரு வான தூதரை கலீலியோவிலிருந்து நாசரேத்தில் உள்ள ஒரு கன்னியிடம் அனுப்புகிறாரு. அந்த தூதர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கன்னிக்கிட்ட போகிறாரு. அந்த கன்னி யோசேப்பு என்ற ஒருவரோடு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. மரியா கிட்ட அந்த தூதர் போயிட்டு, அருள்மிக பெற்றாரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே மரியாவுக்கு ஒரே ஆச்சரியம். யாரு இவர், யாருன்னே தெரியல. என்ன வாழ்த்து நம்மளுக்கு சொல்றாருன்னு தெரியல. இது எத்தகையதோ, எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் வான தூதர் மரியாவை பார்த்து, மரியே அஞ்ச வேண்டாம், மரியே நீ பயப்பட வேண்டாம், கடவுளுடைய தூதர் நான். ஆண்டவர் வந்து அருளை நீங்கள் பெற்று உள்ளீங்க, ஆண்டவருடைய அருளை அவர் தான் என்ன உங்ககிட்ட அனுப்புனாரு அப்படின்னு சொல்கிறார். அப்பவும் அவங்களுக்கு யோசிச்சுட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வான தூதர் மறுபடியும் என்ன சொல்கிறார்னா, தூய ஆவியால் நீங்கள் கர்ப்பவித்து ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் உன்னத கடவுளின் மகன் ஆவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே மரியா, நான் வந்து இன்னும் திருமணமாகி பிறகுதானே குழந்த பிறக்கும், இப்போதானே ஒப்பந்தமாகி நான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது ஒரு கன்னி ஆயிட்டே, எனக்கு எப்படி இதெல்லாம் நிகழும் அப்படின்னு திரும்ப வான தூதரை பார்த்து கேட்குறாங்க. அது உண்மைதானே, ஒரு ஒப்பந்தமானவங்க ஒரு கன்னி பொண்ணுக்கிட்ட ஒரு குழந்தை வந்து பிறக்கும்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது, தூதர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக தானே இருந்திருக்கும். அப்போ மரியா என்ன சொல்கிறாங்க, இது எப்படி நிகழும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வான தூதர் என்ன சொல்கிறாரு, தூய ஆவி உன்மீது வரும், தூய உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் எழிலும், உம்மிடந்து பிறக்க போகிற குழந்தை தூயது, அது இறைமகன் எனப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தூயாவியால் தான் அவங்க கர்ப்பமாகி ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறாங்க. அந்த குழந்தை தான் இயேசு, அந்த குழந்தை உன்னத கடவுளின் மகன் அவர் அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்ன உடனே மரியாவுக்கு திரும்பவும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தூதரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூதர் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, அவருடைய மரியாவோட உறவினரான எலிசபெத் அப்படின்றவங்க 90 வயது. அவங்களுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் அவங்க இப்போ 6 மாத கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்ப்பவிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்கிறது வந்து யாராலன்னா, கடவுளால். அப்போ 90 வயது முதிர்ந்தவங்களால் ஒரு குழந்தையை கொடுக்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து கடவுளால் இயலாதது உண்டா அப்படின்னு வான தூதர் வந்து மரியா கிட்ட கேட்குறார். அப்போ மரியா யோசிக்கிறாங்க, அது உண்மைதானே, இப்போ 90 வயது உள்ளவங்களால் எப்படி வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும், அது முடியாத காரியம். அப்போ மரியா என்ன செய்கிறாங்கன்னா, இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் சொல்படி எனக்கு நிகழட்டும் அப்படின்னு வான தூதர்கிட்ட சொல்கிறாங்க. வான தூதர் அந்த இடத்தை விட்டு சென்றுறார், மறைஞ்சிடுறார். இது வந்து லூகா நற்செய்தியில் 28லேருந்து 38 வரைக்கும் உள்ள அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கபேரியல் தூதர் வந்து மரியா கிட்ட வந்து இறைவனுடைய திட்டம் இதுதான்றத அழகாக புரிய வச்சார். மரியா அதை ஏற்றுக்கிட்டாங்க. கடவுளுடைய அடிமை நான் சொல்லிட்டு மறுமொழி பேசாமல் அந்த திட்டத்திற்கு செவிசாய்த்தாங்க. அதுக்கு அடுத்தது அந்த தூதர் என்ன செய்கிறாருன்னா, யோசேப்பு கிட்ட போகிறாரு. எங்கே போகிறாரு, யோசேப்பு கிட்ட போகிறாரு. யோசேப்பு யாருன்னா, மன ஒப்பந்தமானவர். யோசேப்பு என்ன செய்கிறாருன்னா, மரியா வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் ரொம்ப நேர்மையாளர். அவர் மரியாவை திட்டாமல், அவரை வெறுக்காமல், அவங்கள இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல், அவங்கள விட்டு விலகிடணும்னு அவர் முடிவு செய்கிறார். அப்போது
யோசேப் என்ன செய்கிறாருன்னா, மரியா நம்ம விளக்கிடுவோம், ஏன்னா அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க கர்ப்பமாக இருக்கிறது தூய ஆவியால் தான் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அதனால் அவர் தன்னுடைய மனைவி வேண்டாம், அவங்கள விளக்கி விடுவோம், ஆனால் அவங்கள நம்ம எந்த கஷ்டமும் படுத்த வேண்டாம் அப்படின்னு யோசேப் நினைக்கிறார். அப்போ வான தூதர் என்ன செய்கிறாரு, மரியாவுக்கு ஆண்டவருடைய திட்டத்தை கொடுத்த கடவுளை யோசேப்பு கிட்டே போயிட்டு கனவுல போய் பேசுகிறாரு. யோசேப்பே, தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து மரியாவை ஏற்றுக்கொள்ள யோசிக்காத, ஏன்னா அவங்க கர்ப்பமாக இருக்கிறது தூய ஆவியால் தான், அவங்க உங்களுக்கு அந்த தூய மரியாள் வழியாக இறை மகன் இந்த பூமியில் பிறக்க போகிறாரு. அவர் வந்து தன்னுடைய மக்களுடைய பாவங்களை மீட்பதற்காக பிறக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மரியாவுக்கு மரியாவுடைய வார்த்தைகளை யோசேப்பு கேட்ட உடனே யோசேப்புக்கு வந்து தூக்கத்திலேருந்து விழித்து ஆச்சரியமாக இருந்தது. தூதர் நம்மக்கிட்ட பேசின அனைத்து வார்த்தைகளும் உண்மைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்தார், மரியாவை ஏற்றுக்கொண்டார். மரியாவை ஏற்றுக்கொண்டவர் மரியாவுக்கு மகன் பிறக்கிற வரையிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரையிலும் அவரோடு கூடி வாழலை, ஒரு சிறந்த பாதுகாப்பாக அவங்களுக்கு கொடுத்து அந்த மகனுக்கும் அந்த கர்ப்பத்தில் இருக்க அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் அவர் ஒரு நல்ல பாதுகாவலராக இருந்தார். யோசேப்புக்கும் மரியாவுக்கும் மன ஒப்பந்தமான பிறகு தூய ஆவியால் அவங்க கர்ப்பமாக இருந்து குழந்தை பிறக்க போகுதுன்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. அப்படி இருக்கிற நேரத்தில் சிரியா என்ற நாட்டில் என்ன பண்ணுறாங்க, சிரியான்ற ஒரு நாட்டில் குரேனியூ என்ற ஒரு ஆளுநர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, முதல் முறையாக கணக்கெடுப்பு எடுத்தார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தார். இப்போ அப்போ என்ன செய்யணும்னா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு அவங்கவுங்க ஊரில் இருந்து அந்த கணக்கெடுப்பு உரிய பேரை பதிவு செய்ய மற்ற ஊர்களுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம கூட ஒரு ஊரில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சென்சஸ் கணக்கெடுப்பாங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க யார் என்ன. அதுபோல் அந்த நாளில் அந்த கிரினியூன்றவர் என்ன செய்கிறார்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறார். அப்போ எடுக்கும்போது என்னன்னா, யோசேப்போட மனைவியா மரியா புதுசாக அந்த கணக்கில் சேர்க்கணும். அப்போ என்ன செய்கிறார், உடனே யோசேப்பு மரியாவோட பேரை அவருடைய குடும்பத்தில் பதிவு செய்வதற்காக கலீலியோவிலிருந்து, கலீலியோவில் உள்ள நாசரேத்துன்ற ஊர்லேருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேகம்ன்ற ஊருக்கு, தாவீதோட ஊர் அந்த ஊருக்கு வந்து மரியாவை கூட்டிகிட்டு போகிறார். அப்படி போகும்போது மரியா கர்ப்பமாக இருக்கிறாங்க. அப்போது பெத்லேகம்ன்ற இடத்துக்கு அவங்க போகும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, அதாவது அவங்களுக்கு வந்து பிள்ளை பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போது அவங்களுக்கு தங்க இடம் கிடைக்கல, சத்திரத்தில் போய் கேட்குறாங்க, அங்கேயும் அவங்களுக்கு இடம் கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு இடம் கிடைக்காத போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு மாட்டு தொழுவம், அந்த மாட்டு தொழுவத்தில் தான் அவங்களுக்கு இடம் கிடைக்குது. அந்த மாட்டு தொழுவத்தில் இந்த குளிர்காலத்தில், மார்கழி மாதம் எவ்வளோ குளிராக இருக்கும், இந்த மாதிரி குளிர்காலத்தில் ஒரு குழந்தைய ஒரு தாய் வந்து பெற்றெடுக்கும்போது எவ்வளோ துன்பங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே பாருங்கள், ஒரு இறைமகனாக இருந்தாலும் ஒரு எளிய முறையில் பிறக்கக்கூட இடம் கிடைக்காம ஒரு மாட்டு தொழுவத்தில் மாடுகளுக்கு போடக்கூடிய தீவன தொட்டி, அந்த தீவன தொட்டியில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தை பிறக்குது பெத்லகத்தில், அந்த குழந்தைய ஒரு துணியில் பொதித்து யோசேப்பும் மரியாவும் அந்த குழந்தைய அந்த வெள்ளை துணியில் பொதித்து வைத்து என்ன செய்கிறாங்க, அது தீவன தொட்டியில் கிடத்துறாங்க. இப்போ ஏற்பட்ட உலகத்தின் பாவங்களை போக்க வந்த மீட்பர் அவர் பிறக்கக்கூடியது மிக எளிமையான ஒரு மாட்டுக்கொட்டாயில் அவர் பிறக்கிறார். அவர் பிறந்த பிறகு அவர் என்ன செய்கிறாங்க, தீவன தொட்டியில் கிடத்துறாங்க. அப்போது வான தூதர் என்ன செய்கிறாருன்னா, முதல் மரியாவுக்கிட்ட இறைவார்த்தையை சொன்னார், ரெண்டாவது யோசேப்பு கனவுல போய் இறைவார்த்தையை சொன்னார், மூன்றாவது என்ன செய்கிறாருன்னா, அந்த பெத்லேகத்தில் ஆடு மாடுகளை மேய்த்துக்கிட்டு இருந்த, இரவெல்லாம் கிடாய்களை காவல் காத்துக்கிட்டு இருந்த அந்த மக்கள்கிட்ட போகிறாரு. வான தூதர் போயிட்டு அந்த மக்கள் முன்னாடி நிற்கிறார். அவங்க ஒரே பிரகாசமான ஒளியில் அந்த அவங்கள போய் நின்று பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அந்த தூதர் என்ன சொல்கிறாரு, அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த கூட்டத்தில் இருக்கவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு கபேரியல் தூதர்னா, இதோ மகிழ்ச்சி ஊட்டும், உலகத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், மெசியா பிறந்துட்டாரு அப்படின்னு அந்த இடையர்கள்கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த இடையர்களுக்கு ஒன்றுமே புரியலை.
என்ன தெரியலையன்னு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மீட்பதற்காக மெசியா யோசேப்பு மரியான்ற அவங்கள அவன் தாய் தகப்பனா இருக்கு, இயேசுன்ற மகனா பெத்லேகத்தில் உள்ள பிறந்திருக்கிறாரு, தீவன தொட்டியில் அவர் கிடத்திருக்கிறாங்க, இதை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். இவர் சொன்னதை கேள்விப்பட்ட உடனே அந்த மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஐயோ மெசியா பிறந்திருக்காராமே, அவங்க போய் பார்க்கணும், இதெல்லாம் உண்மையா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் வந்தது. ஆச்சரியப்பட்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, பெத்லேகத்துக்கு உடனே கிளம்பி போனாங்க. நம்ம கூட ஒரு இடத்துல ஒரு அதிசயம் நடக்குதுன்னா என்ன செய்வோம், உடனே எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஓடி போய் அது என்ன அதிசயம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அது போல் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஆடு மாடெல்லாம் மேய்த்துக்கிட்டு இருந்த அந்த இடையர்கள் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய நம்ம பார்க்கணும்னு ஆர்வமாக பெத்லேகத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே அதே காட்சியை அவங்க பார்க்குறாங்க. மரியாவும் யோசேப்பும் அந்த குழந்தைய தீவன தொட்டியில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு இந்த நாம் கண்ட காட்சிகள் எல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டே அவங்க ஆனந்தமாக போயிடுறாங்க. அந்த இடையர்கள் தான் முதல் முறையாக வந்து பார்த்து நற்செய்தியை அறிவிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மூன்று ராஜாக்கள் வராங்க குழந்தைய பார்க்க. அவங்க கிழக்கிலிருந்து வந்து மெசியா இப்போ பிறந்திருக்கணும்னு இறை வார்த்தைகள் இறை வாக்கினர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்களே, அந்த விண்மீன் தோன்றியாச்சு, இப்போ அந்த குழந்தை எங்கேயோ பிறந்திருக்குது, அது எங்கே பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ராஜாக்கள் தேடிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு அந்த விண்மீன் வந்து அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த விண்மீன் வந்து அவங்களுக்கு வழிகாட்டுது. என்னென்னா, அந்த விண்மீனை பார்த்துக்கிட்டே அவங்க அந்த குழந்தை பிறந்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த விண்மீன் வந்து இறுதியாக போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்றுச்சு, அந்த இடத்துல போயிட்டு மறைஞ்சிருச்சு. உடனே அந்த மூன்று ராஜாக்களை உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா எவ்வளோ ஒரு அதிசயம், எவ்வளோ ஒரு அற்புதம், அற்புதமான ஒரு தேவன் வந்து அந்த மாட்டு கொட்டாய்களுக்குள்ளே தீவன தொட்டிக்குள்ளே கிடந்ததை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மூன்று ராஜாக்களும் ஸ்டாஸ்டாங்கமாக விழுந்து, அதாவது அவங்க நல்ல படுக்கையாக போட்ட அவங்க காலில் விழுந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க வணக்கம் சொல்கிறாங்க. அந்த ஆண்டவருடைய அடிமை அப்படின்னு சொன்ன மாதிரியா இயேசுவனுடைய நாமத்தினால இப்படி ஒரு அழகான ஒரு கடவுள் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க காலில் விழுந்து அவங்க அந்த குழந்தையை வணங்குறாங்க. அப்போ அவங்க கைகளில் கொண்டு வந்த மூன்று ராஜாக்களும் மூன்று அன்பளிப்புகளை அந்த குழந்தைக்கு கொண்டு வராங்க. அந்த அன்பளிப்பு என்னன்னா, பொன் வெள்ளைப்பொருளும் தூபம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக மீட்பர் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக அவங்க போகும்போது வேறு வழி திரும்பி ஏரோது ராஜா பார்க்காதபடிக்கு வேறு பாதைகளை நோக்கி போயிட்டாங்க. அப்போது கடவுள் வந்து மெசியாக பிறந்ததை அந்த மாட்டு கொட்டாயில் இவ்வளோ ஒரு குளிர்காலத்தில் இவ்வளோ துன்பங்களுக்கு நடுவில் அவர் பிறந்ததை நமக்காக, அவருடைய குடிலெல்லாம் நம்ம இப்போ வச்சு இந்த கிறிஸ்மஸ் நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அந்த குடியிலுன்னு சொல்கிறது அவருடைய நினைவு குறித்து தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அவர் வந்து இப்போ மறுபடியும் பிறக்கலை, ஏற்கனவே பிறந்த மெஸ்ஸியா அவர் மீண்டும் நம்ம பிறக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லைன்னா, நம்ம இதயத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவருடைய இதயத்துக்குள்ளவும் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். மக்களே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலும் நான் வேண்டிக்கிறேன், இந்த நல்ல நாளில் ஒவ்வொருவருடைய இதயங்கள்லேயும் இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆண்டவருடைய எண்ணம் என்னென்னா, எல்லோரும் அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், இன மொழி பேதங்கள் இல்லாமல் எந்த மதங்களும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், வேற்றினங்களாக கூட இருக்கட்டும், எல்லா மக்களும் அன்பாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்பினார். அவர் பிறந்தது ஒரு சமாதானத்தை குறித்து, நம்முடைய பாவங்களை மீட்பதற்காகத்தான் அவர் பிறந்தார். அவர் நம்மளை தண்டிக்கிறதுக்கு பிறக்கலை, அவர் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் சுமந்துக்கிட்டு அவர் நம்மளுடைய பாவங்களை மீட்பதற்காகவே மனு மகனா பூமிக்குள்ள அவதரித்தார். இந்த ஒரு பிறப்பை நம்ம மனதில் கொண்டு அவருடைய ரொம்ப வாழ்நாளில் நாம் செய்த அநேக குற்றம் குறைகளுக்காகவும், இந்த வேளையில் என்னையும் குறித்து நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து ஆண்டவர் என் இதயத்துக்குள்ளே வந்து வாசம் செய்யணும்னு நாம் வேண்டிக்கொள்வோம். அதோடு இல்லாமல் இந்த நல்ல நாளில் எல்லோரிடமும் நம்ம சமாதானத்தோடவும் சந்தோஷமாக வாழணும். கடவுள் இறுதி நாளில் கூட என்ன சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களோடு விட்டு செல்கிறேன்னு சொன்னார். சமாதானம் ஆனால் எல்லோருக்கும் தேவை. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருத்தர் மேலும் அன்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த இதுவரையிலும் இந்த சேனல் வழியாக
கடவுள் யாரையெல்லாம் பார்க்க வைத்தாரோ, யாரெல்லாம் இதை நீங்கள் பார்த்தீங்களோ, உங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஜீசஸ் ஆர்ட் சேனல் வழியாக இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததை கேட்டதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மேலும் நீங்கள் இந்த வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து ஜீசஸ் ஆர்ட் சேனல் வழியாக ஒளிபரப்பலான்னு இருக்கிறோம். அப்படி நற்செய்தி கூட்டங்கள்லேயும் நான் நிறைய பேசியிருக்கிறேன், அதை எல்லாத்தையும் நாங்கள் ஒளிபரப்பலான்னு இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, மரிய வாழ்க்கை.